சினிமோட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட எல்லாரும் சினிமோட கபஸ் பாடுறாங்க, சினிமோட கபஸ் மேலேயே சினிமோட கபஸ் தனியாக ஒரே ஒரு டேரக்டர் நாசர் சார், சாரி நாசர் சார் நானும் ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. ஆனால் எப்போதுமே நாங்கள் ஒரு டிரெக்டர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத எந்த மொழியில் ஒரு ஒளிப்பதிவாளர்கிட்ட சொல்கிறது பெரிய கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஸோ இந்த மேடைக்கு எதுக்கு ஒரு ஒளிப்பதிவாளரை சிஜே ராஜ்குமார், ஒரு இயக்குனரை எதுக்கு சிஜே ராஜ்குமார் கூப்பிட்டார் எனக்கு தெரியல. அப்புறம் என்னுடைய நீண்ட கால நண்பர் கோயம்புத்தூர் ரெண்டு பேரும், அப்புறம் ஒரு காலத்தில் நானும் ஒரு நிக்கான் FM 10 வாங்கி, அப்போ இந்த மாதிரி புக்ஸ்லாம் கிடையாது. அப்போ தமிழில் ஒரே ஒரு புக் இருந்துச்சு 1995 ஃபங்க்ஷனல் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி திரு இக்பால் எழுதின ஒரு புத்தகம். அது ஒரே ஒரு புத்தகம் தான் இருந்துச்சு. அந்த ஒரு புத்தகத்தை வச்சுட்டு ஒரு ப்ரௌன் கலரை எப்படி ப்ரௌன் கலராக கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு எங்கள் அப்பா காசில் பல ஃபிலிம்களில் நான் செலவழித்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அமைச்சர் ஃபோட்டோகிராஃபர். பட் இந்த மாதிரி புத்தகங்கள் இருந்துச்சுன்னா ஒரு வேலை நான் டிரெக்டராக இருக்கிறது பதிலாக ஒரு வேலை சினிமோடராகிறதுக்கு முயற்சி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் ஒலி ஓவியம் அப்படின்னா நான் அதை புரிஞ்சுக்கிட்டது வந்து தொல்காப்பியத்துலேருந்து தான். தொல்காப்பியத்தில் ஒரு ரூல் இருக்கும், நைந்தனே உங்களுக்கு எல்லாம் தெரியும், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அதில் பெரும்பொழுது சிறு பொழுதுன்னு இருக்கும். ஸோ எந்த உரிப்பொருளை சொல்கிறதா இருந்தாலும், எந்த சப்ஜெக்டை சொல்கிறதா இருந்தாலும் அதை குறிப்பாக இந்த திணையில் இந்த பொழுதில் தான் சொல்லணும்னு ஒரு ரூல் இருக்கும். புனர்தலும் புனதல் நிமித்தம்னா குறிஞ்சி திணை, அதில் ஒரு 6 பெரும்பொழுது இருக்கும், 8 சிறு பொழுது இருக்கும். பெரும்பொழுதுங்கிறது நம்ம சம்மர் வின்டர் மாதிரினா, ஒரு சிறு பொழுது வந்து மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் இப்படி 8 பிரிவாக பிரிச்சுக்கலாம். இப்போ தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, மத்தியானம் நடக்க வேண்டிய ஒரு உணர்ச்சி இரவில் நடக்கவே முடியாது. மத்தியானம் போடுற ஒரு சண்டை சாயங்காலம் போடுற சண்டை மாதிரி இருக்காது, சாயங்காலம் போடுற சண்டை காலையில் போடுற சண்டை மாதிரி இருக்காது, சண்டை ஒன்றாக இருந்தாலும் கூட. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் ஒரு கதைக்காரனாக ஒரு இயக்குனராக நான் என்னுடைய கதையினுடைய ஒளியை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இப்போ லொக்கேஷன் தேடுறதுங்கிறது என்னென்னா, நான் பெரும்பாலும் இல்லை இன்றைக்கு வரைக்குமே சரி, முதன் முதல்ல லொக்கேஷன் பார்க்க போகிறப்ப என்னுடைய கேமராமேனை கூப்பிட்டு போகிறதில்லை. அது காரணம் என்னென்னா, நான் வந்து கேமரா எங்கே வைக்கிறதுங்கிறது யோசிக்கிறதுக்கு பதிலாக என்னுடைய கதை எந்த இடத்துல நிகழும், எந்த வெளிச்சத்தில் நிகழும்னு தெரிஞ்சால் என் கதை இம்ப்ரூவைஸ் ஆகும். அது இம்ப்ரூவைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனை சின்ன சின்னதாக பிடிச்சதுக்கப்புறம் இங்கே காலையில் எடுக்கலாம், இங்கே மத்தியானம் எடுக்கலாம், இங்கே சாயங்காலம் எடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த இடம் என் கதைக்கு சொல்கிறப்ப நான் என் கேமராமேனோட போவேன். ஸோ அப்படி ஏன்னா என்னை பொறுத்தவங்க என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய எல்லா மெமரிஸும் கிட்டத்தட்ட எல்லா மனிதர்களுடைய மெமரிஸும் லைட்டிங் சார்ந்த ஒன்று தான். இப்போவும் எனக்கு எங்கள் தாத்தாவோட ஞாபகம்னா, கரண்ட் இல்லாத வீட்டில் ஒரு காடா விளக்கில் கதை சொன்ன ஒரு முகமாக தான் இருக்குது. எங்கள் அம்மாவோட ஞாபகம்னா, காலையில் ஒரு 6:30 மணிக்கு திருப்பூரில் ஒரு ஜன்னல் வழியாக ஒரு மஞ்சள் வெளிச்சத்தில் அந்த காலத்து ரேடியோ கேட்டு சமைச்சிட்டு அந்த அம்மா முகம் தான் இன்றைக்கி வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது. அப்படி எனக்கு பிடித்த நிறைய உறவுகள் எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு வெளிச்சத்தில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ஒரு வேளை காலையில் பார்க்க மத்தியானம் பார்த்துருந்தேன்னா காதலிச்சிருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் எதுக்கு பயன்படுதுன்னா, இப்போ நான் ஒரு கதை யோசிச்சுட்டே இருக்கப்ப இந்த மாதிரியான லைட்டிங் பேட்டர்ன் இந்த எமோஷனை கம்யூனிகேட் பண்ணுதா, என்னோடய கதையினுடைய தன்மையை கம்யூனிகேட் பண்ணுதா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கைடன்ஸை பயன்படுது. ஸோ சினிமோட்டோகிராஃபர்ஸ் படிக்கிறாங்களோ இல்லையோ, ரைட்டர்ஸ் டிரெக்டர்ஸ் இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கணும். இந்த மாதிரி புத்தகங்கள் தமிழில் வர்றது வரவேற்கத்தக்க ஒன்று. வாழ்த்துக்கள், நன்றி.